You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 15 எபிசோடுகள் முடித்து 16 எபிசோட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து ஒவ்வொரு காரியமாய் நித்தியத்தை குறித்து பேசுவதிலும் வசனங்களை அறிந்து கொள்வதிலும் ஆண்டவர் தருகிற கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து நிறைய காரியங்களை நித்திய ஜீவனை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். காரணம், நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை நம் முடித்த பிறகு நம்ம நித்திய நித்தியமாய் ஒரு ஸ்தலத்தில் வாசமாயிருக்க வேண்டும். அந்த நித்திய நித்தியமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கை தேவனோடு கூட இருக்க வேண்ட என்றால் அதுதான் நித்திய ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தேவனோடு கூட ஐக்கியத்தை இழந்து சொந்த இஷ்டத்தின்படி வாழ்ந்து உலகத்தில் மரித்தாலோ இல்லை எக்கால சத்தம் அதுக்குள்ள கேட்டாலோ நாம் நித்திய ஆக்கினிக்குள் தள்ளப்படுகிறோம் என்பதாகவே இது எழுதப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாய் தேவனால் தேவனுடைய பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்க போகிறோம் என்பதாகவும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு எபிசோடிலும் அது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, அதை குறித்து வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இதை குறித்து என்ன சொன்னார், வேதத்திலிருந்து என்ன காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொன்றாய் நாம் படித்து வருகிறோம். ஆராய்ந்து அறிகிறதுனால் நித்திய ஜீவன் உண்டு என்ற வசனத்தையும் இந்த நிகழ்ச்சிகளிலே நாம் தியானித்திருக்கிறோம். போன எபிசோடில் அன்பு போதகர் அவர்கள் நித்திய ஜீவனை குறித்து நாம் அதிகமாய் பேசிக்கொண்டு வருகிற போது ஏனோக்கை குறித்து அவர்கள் பேசினார்கள். மறுரூப மலையில எலியா ஒரு பக்கமும் மோசே ஒரு பக்கமும் வந்து நிற்கிறார்கள். ரெண்டு காரியமும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டவர், ஒன்று மரித்து தேவ சமூகத்துக்கு கடந்து போயிருக்கிறவர். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள் என்றதையும் போன நிகழ்ச்சியில் அவர் சுட்டி காண்பித்தார். அதே நேரத்தில் அதே போல எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை குறித்து நாம் தியானித்தோம். ஏனோக்கு வெளிப்படுத்தப்பட்டது, மித்தசுலா பிறந்த போது, முதல் பிள்ளையாக மித்தசுலா பிறந்த போது அவர் அந்த வயதிலிருந்து 65 வயதிலிருந்து தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தார். ஏன் சஞ்சரித்தார் என்பதை போன எபிசோடில் போடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இன்னும் கூடுதலாக நிறைய காரியங்களை நாம் இந்த எபிசோடில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகையால் ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்பட வேண்டுமானால் தேவனோடு கூட இணைந்து உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் மேன்மையான காரியங்களை செய்வார். ஃபஸ்ட்டே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய அன்பு போதகர் பிஷப் ரெவரண்ட் பின்னியசை அவர்கள் அநேக காரியங்களை ஆராய்ந்து நமக்கு போதித்து வருகிறார்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலும் அவங்க தான் நம்ம மத்தியில் தொடர்ந்து இந்த வசனங்களை குறித்து பேச போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போவோம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாய் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை காண்பதே எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த நிகழ்ச்சியிலே பார்க்கும்போது ஏனோக்கை குறித்து நாம் பார்த்தோம். ஏனோக்கு என்பதற்கு அர்த்தம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட என்ற ஒரு அர்த்தம் அவருக்கு இருக்கிறது என்பதை குறித்தும் சில வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஏனோக்கு என்று சொன்னால் அதற்கு வேறொரு அர்த்தமும் இருக்குது. என்ன என்று கேட்டால் கற்றுக்கொண்டவன் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி என்றால் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொன்னால் ஏன் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருந்தது. அதை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். அந்த மித்துசலா பிறந்த உடனே தேவனோடு கூட சஞ்சரித்ததிலே ஒரு கருத்து இருக்கிறது. என்னென்று கேட்டால் அவனுடைய நாட்களிலே அது நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை குறித்து நாம் பார்த்தோம். அதே போல இந்த மெத்துசலம் மறிக்கிற நேரத்தில் தான் அந்த ஆண்டிலே தான் ஜலப்பிரளயம் வந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த ஏனோக்கு என்று சொன்னால் கற்றுக்கொண்டவன் என்று அர்த்தம். நான் யோசித்து பார்த்தேன், 65 வயது வரையில் அமைதியா இருந்தவர் அடுத்து 300 ஆண்டுகள் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆதாம் கற்றுக் கொடுத்திருப்பாரா? அவர் கற்றுக் கொடுக்க சந்தர்ப்பமே இல்லை. இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா தேவன் சொன்னதையே செய்ய தவறி விட்டார், பாவம் செய்து விட்டார், தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டது நிமித்தமாய் ஆதாம் கற்றுக் கொடுப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை.
அதே நேரத்துல இந்த ஏனோக்கு உயிரோடு கூட இருக்கும்போது ஆதாமும் இருந்திருக்கிறார். இது வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு மெத்துசலாவுக்கும் ஏனோக்குக்கும் பார்க்கும்போது ஏழாம் தலைமுறை ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதே நேரத்தில் ஏனோக்கு பிறந்த நாட்களில் ஏனோக்கு இருந்த நாட்களில் ஆதாம் இருந்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்குது. அப்போ ஆதாம் கற்றுக் கொடுக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்போ யார் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் இவர் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது தேவனே இவருக்கு என்ன செய்திருப்பாங்க, கற்றுக் கொடுத்திருப்பார். அப்போ இன்றைக்கு நாமும் கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதே நேரத்துல தேவனிடத்திலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. அதனாலதான் தினமும் போயிட்டு ஒரு டியூஷன் நடக்கிற மாதிரியோ அல்லது ஒரு நண்பனிடத்தில் போய் பேசுகிற மாதிரியோ, உதாரணமா சொன்னாக்கா டியூஷனுக்கு போறோம்னாக்கா இன்னும் அதிகமா கொஞ்சம் என்ன பண்றோம், கற்றுக்கொள்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த இடத்துலயும் கற்றுக்கொள்கிறோம். அல்லது பெரியவர்களோடு கூட பேசும்போது எதையாவது என்ன செய்யறோம், கற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் நான் நினைக்கிறேன், இந்த 300 ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருந்து தேவன் இவருக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, அப்ப அவர் என்ன கற்றுக்கொண்டிருப்பார் என்று சொன்னால், வேதத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறதை குறித்தும் நாம் வேதத்துல வாசிக்கின்றோம். குறிப்பாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 5:8 சற்றே வாசித்து பார்ப்போம் என்றால், எபிரேயர் 5:8 வாசிக்கும் பொழுது, அவர் குமாரனாயிருந்தும் பாடுபடுகிறதினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இங்க யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சரி, அவர் குமாரனாய் இருந்தாலும் கீழ்ப்படிதல் என்ன செய்து கற்றுக்கொண்டார். அப்போ நான் நினைக்கிறேன், இது எங்க வந்து கற்றுக்கொண்டிருப்பார், அவர் பிதாவோடு கூட இருக்கும்போது அல்ல. இந்த பூலோகத்திலே வந்த பிறகு ஒருவேளை பெற்றோருக்கு என்ன செய்திருக்கலாம், கீழ்ப்படுகிற அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆகவே இங்க சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன, இயேசுவே என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா கீழ்ப்படிதல் என்ன செய்திருக்காரு, கற்றுக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அப்போ எதுவரையிலும் அவர் கற்றுக்கொண்டார் என்பது அடுத்த ஒரு கேள்விக்குறி. அதை வந்து பிலிப்பியர்களின் நிருபத்துல 2:8 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது அந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இயேசு கூட இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போ குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர் எவ்வளவு நாள் அவருக்கு கற்றுக்கொண்டார் என்று சொன்னால், சிலுவையின் மரண பரியந்தம். அதாவது அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, சிலுவையின் மரண பரியந்தம். அப்போ மரண பரியந்தம் மரிக்கும் வரையிலும் அவருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருந்திருக்குது, அதை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கதான் நாம் தேவனுடைய வசனத்தை வாசித்து ஆராய்ந்து அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறோமா? ஓ, முதலாவது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோக்கு என்று சொல்லும் போது கற்றுக்கொண்டவன். இப்போ நான் யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது கீழ்ப்படிதலை கூட என்ன பண்ணிருக்கலாம், கற்றுக்கொண்டிருக்கலாம். சரி, அப்போ அந்த சுபாவம், அந்த ஏனோக்குள்ள இருக்கதானே ஒரு நல்ல ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டா, கற்றுக்கொண்டவன் என்ற ஒரு பதம் ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட அவன் யாரிடத்துல கற்றுக்கொண்டிருக்க முடியும் என்று பார்த்தால், அவனுடைய தகப்பிடத்தில் இருந்து அல்ல, அல்லது அவருடைய தாத்தா முற்பிதாக்களிடத்தில் அல்ல, ஒருவேளை ஆதாம் இடத்தில் அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்தே அவர் கற்றுக்கொள்ள அவர் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட சஞ்சரித்ததாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். எனவே இந்த சத்தத்தை கேட்கிற நாமும் கூட வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த காரியங்களை என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அப்போ ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது ஏனோக்கு தன்னுடைய மகனாகிய மித்துசல பிறந்த உடனே அந்த 65 இருந்தே தேவனோட கூட சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா இந்த மித்துசுலா 7 வாழ்கிறார் என்பது அவருக்கு தெரிந்திருக்கும், ஏன்னா அவருடைய முடிவுல தான் இது நடக்க போகிறதுன்னு தெரியும். ஆனா 300 இவர் எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு தெரியாது, தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த ரகசியம் ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன், அவர் கற்பனையாய் ஒன்றை எழுதுகிறார்.
அவர் யார் என்று கூட உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். அதாவது சாம் ஜபதுரை ஐயா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது ஏனோக்கை குறித்து எழுதுகிறார். தினமும் இவர் என்ன செய்வாராம், ஆண்டவரோடு கூட நடந்து பேசிக்கிட்டே போவார் வருவார். ஒரு நாள் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அழகாய் ஒரு அவருடைய அதாவது ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பார்த்தா, அந்த சஞ்சரிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம், இல்ல அவருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம், அத 2-in-1 தான். பாஸ்டர், எப்பவுமே வந்து நம்ம ஜப வாழ்க்கையில கூட நம்ம ஒன் வே தான் இருக்கிறோம். ஆமா, இன்னொரு வே நாம அனுமதிக்கிறதே இல்லல. ஆமா, ஒரு பக்கம் நம்ம தான் பேசுறோம், ஆண்டவர் பேசுறது நிறைய டைம் நம்ம கேக்குறது கேக்குறது. ஆனா இந்த ஏனோக்கு ரெண்டுத்திலயும் இருந்திருக்கிறாரு, இவரும் பேசியிருப்பாரு, ஆண்டவரும் பேசுறதும் கேட்டிருப்பாரு கேட்டிருப்பாரு. சரி, ஆகவே இவர் தேவனோடு கூட சஞ்சரிப்பது என்ற அந்த அனுபவத்திற்குள்ள போகும்போது, நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணத்தை பார்த்தோம், மலையின் அனுபவம், மறுரூப மலை. அப்போ அந்த தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அந்த மறுரூப காட்சியில வரும்போது வீட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டு இங்கே இருந்தெல்லாம் அப்படின்ட்டு. அதே போலதான் நான் நினைக்கிறேன், 300 காலங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக உண்மையாகவே இந்த ஏனோக்கு என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கற்றுக்கொண்டவன் என்ற அந்த வார்த்தையின் படி பார்த்தா, 300 காலங்கள் தேவனிடத்தில் இருந்து என்ன செய்திருக்காரு, கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வசனங்கள் நாம் பார்க்க போகிறோம் அநேக ரகசியங்களை என்ன பண்றான்னு கேட்டா, அந்த ஏனோக்கு தேவன் சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, அநேக வசனங்களை நாம் பிறகு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது என்ன செய்யணும்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல நாம என்ன செய்யணும்னு கேட்டா, தேவனிடத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்திற்குள் வந்தாதான் தேவனோடு கூட என்ன செய்ய முடியும், சஞ்சரிக்க முடியும். அதற்கு அடுத்து என்னன்னு கேட்டா, 119 சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு 119 சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு 71 வசனத்தை வாசித்து பார்த்தால், அங்கே நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்க பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். பிரமாணம்னாக்க என்ன, சட்டங்கள், தேவனுடைய சட்டம், தேவனுடைய சட்டத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். எப்போ அது கற்றுக்கொள்கிறாராம், உபத்திரவப்படுகிறதுனாலே. இப்போ தேவனோடு கூட சஞ்சரித்திருந்த ஏனோக்கு உபத்திரம் இல்லாம இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா, ஏதாவது இருந்திருக்கும். ஆனா உபத்திரவத்திற்கு வழியா தான் நாம என்ன செய்யணும் கேட்டா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு வசனத்தை நாம் பார்த்திருக்கோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு உபத்திரவத்தோடு கூட தான் இம்மையிலே 100 ஆசுவாத்தையும் பிறகு நித்திய ஜீவனும் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இப்போ இங்க என்னன்னு கேட்டா, ரெண்டாவதாக நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை என்ன செய்த, கற்றுக்கொண்டேன். அப்போ ஏனோக்கு என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுகிறவன் என்ற வசனத்தின் படிப்பா, அதாவது அர்த்தத்தின் படி பார்க்கும்போது, முதலாவதாக நாம் கீழ்ப்படிதலை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். முதல் கீழ்ப்படிதல், ரெண்டாவது பிரமாணம். அப்போ வேதத்தில் இருக்கதான பிரமாணங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவராகிய தேவன் நமக்கு பல பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ பிரமாணங்கள் என்று சொல்லி நாம் இங்கே சொன்னாலும் அது கட்டளை என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய கட்டளைகள் என்ன, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற அந்த பிரமாணத்தை நாம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அநேகர் என்ன பண்ணாங்க, தனக்குத்தானே அன்பு கூர்ந்து கொள்வது. அப்போ தனக்குத்தானே அன்பு கூறுவது, தன்னை ரொம்ப நல்லபடியா வச்சுக்கணும். அதுதான் வந்து இப்ப வந்து அப்போஸ்தலனாக பவுல் சொல்லும் போது தற்பிரியர்கள் ஒரு வார்த்தை பணப்பிரியரும் என்னன்னு கேட்டா, பாட்டி அம்மா இருந்துட்டாங்களாம், பாட்டி அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்களாம் என்னன்னு கேட்டா, தற்பிரியர். அப்போ தன்னை நான் ரொம்ப அழகா இருக்கணும், மிகவும் அழகா இருக்கணும், அடுத்தவங்களை பற்றி கவலை இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டோ எடுத்தா ஆயுசு நாள் குறைஞ்சிடும் அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு செல்ஃபியே ஒரு நாளைக்கு 100 மேல கூட எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன நமக்கு பிரமாணங்களை வைத்திருக்கிறார், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலும் பிரமாணத்தை கற்றுக்கொண்டாலுமே போதுங்க, அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இங்க பார்த்தால் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் வசனம் இருக்குன்னு சொன்னா, நிச்சயமா ஏனோக்கு கீழ்ப்படிதலையும் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்,
தேவனுடைய பிரமாணங்களையும் கற்றுக்கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அடுத்தபடியாக மத்தேயு சுவிசேஷம் 9:13 வாசித்து பார்க்கலாம். பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க பாருங்க, பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அப்போ இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இங்க என்ன கற்றுக்கொள்ளணும் கேட்டா, இரக்கத்தை கற்றுக்கொள்ளணும். பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை போயிட்டு என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இரக்கம் என்றால் என்ன? ஒரு ஒருவருக்காக இறங்குறது, அவர் யாருன்னு தெரியலன்னா கூட அவருக்கு ஒரு உதவி செய்யறது, ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கணும். பாருங்க, ஏதோ நம்ம போயிட்டு இருக்கோம், வழியில ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம அறியாமே என்ன பண்றோம்னு கேட்டா, இறங்கி போயிட்டு யாரு என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை அவங்க நமக்கு தெரியாதவர்களா இருக்கலாம், யாரோ மூன்றாவது மனிதராக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு போய் அதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், இரக்கம். அப்போ இரக்க குணம் உள்ளவன் பாக்கியவான், அவன் இரக்கம் பெறுவான் என்று வசனம் இருக்கு. அப்போ தேவ சமூகத்துல இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடின இருதயம், கடின இருதயம். உடன் பிறந்த சகோதரன் என்று கூட பாராத படிக்கும் சகோதரனை கொலை செய்வது, தாய் தகப்பனை மதிக்காத படிக்கும் தாய் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புவது, அது மட்டுமல்ல படிக்கும் நண்பன் என்று கூட பாராத படிக்கும் அவனுக்கு விரோதமாய் எழும்புது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா இரக்க குணம். ஒரு முறை ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு நாய் இருந்தது, அதனுடைய குட்டிகள் ஒரு 4-5 குட்டி இருந்தது. ஆனால் தாயை பார்த்தா அதிகமாக அங்கே இருக்காது. அதன் பிறகு பார்த்தா வேற ஒரு நாய் வந்து அது தேவையான ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டேன், பா தாய் கொண்டு வந்து கொடுக்கல, ஆனால் வேற ஒரு நாய் கொண்டு வருதுன்னு சொன்னால் இதான் யார் ரத்த பாசம் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னையா அப்படின்னு கேட்டால், அந்த தாயோடு கூட பிறந்தது தான் இந்த நாய். நல்லா புரிஞ்சுங்க, அந்த தாயோடு கூட பிறந்தது தான் இந்த நாய். இது என்ன செய்யுது, தன்னோடு கூட பிறந்த சகோதரியுடைய குழந்தைகளை அது பாக்குது. இன்னைக்கு அந்த நாய்க்கு இருக்கிறதான அந்த இரக்க குணம் கூட அநேக நேரத்துல மரியனுக்கு இல்லாம போகுது. இதை சொல்வதனால் நான் வருத்தப்படுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, சொந்த தாய் தகப்பனுக்கு கூட இறங்காமல், சொந்த தாய் தகப்பனுக்கு ஆகாரம் கொடுக்காமல் கடின இருதயத்தோடு கூட இருக்காங்க. ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ நான் வேகமாய் சொல்லிக் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அந்த ஏனோக்கு என்று சொல்லும்போது கற்றுக்கொண்டவன் என்று பார்த்தோம், என்ன கற்றுக்கொண்டான் என்று பார்க்கப்படுகிறது. முதலாவது இயேசுவும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல நாமும் என்ன செய்யணும், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனோக்கும் கட்டாயம் 300 காலத்துல தேவனிடத்திலிருந்து கீழ்ப்படிதலை என்ன செய்திருப்பார், கற்றுக்கொண்டிருப்பார். இரண்டாவதாக பார்க்கும்போது பிரமாணங்களை கற்றுக்கொண்டார், வசனங்களை அவர் கற்றுக்கொண்டார், வேதத்தை ஆராய்வதை கற்றுக்கொண்டார். மூன்றாவதாக பார்க்கும்போது இரக்கத்தை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். சரி, ஆனா ஆண்டவரே நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. மத்தேயு சுவிசேஷம் 11:29 பாருங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது, அதே நேரத்துல நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன, தேவனிடத்தில் என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ நமக்கு இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போல ஏனோக்கு அவருடைய தாத்தா பாட்டியோ இல்ல ஆதாம் யாவாலோ அவங்க யாரும் என்ன செய்திருக்க முடியாது, கற்றுக் கொடுத்திருக்க முடியாது. தேவனிடத்திலிருந்தே அவர் கற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, ஆண்டவராக இயேசு சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை என்ன செய்யணும், தேவ சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வேத வசம்படி ஆண்டவர் சில நுகத்தை, சில பாரங்களை நம்ம மேல் வைக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அடுத்தபடியாக உபாகமும் 31 எடுத்துக்கொள்ளலாம். உபாகமும் 31:13 சற்றே வாசித்து பார்க்கலாம். அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு. கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும். அப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, கர்த்தருக்கு பயப்பட பயம் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு எது எதுக்கோ பயப்படுறாங்க, ஆனா தேவ பயம்ன்றது இல்லை. அப்போ இங்கே போதிக்கிற ஒரு போதனை என்ன, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு. இப்போ இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பயம் வேணுங்க? தேவ பயம், தேவ பயம் இருக்கணும். அங்க அதை தெளிவா சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா? அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, அவைகள் நடக்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கிற போதும் படுத்திருக்க போதும் அவளை குறித்து பேசி. என்ன செய்யணும் கேட்டா, தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை அவர்களுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது. அப்போ இந்த மனிதனாகிய ஏனோக்கு கூட கற்றுக்கொண்டவன் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் நிச்சயமா என்ன செய்திருக்கணும், அப்படி கற்றுக்கொண்டால்தான் நித்தியத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும், நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இந்த இடத்துல இது மட்டுமல்ல, அப்படிக்கு சங்கீதம் 119 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது, நீதியையும் நியாயத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. 119 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்திலே உம்மை துதிப்பேன். அப்போ அந்த நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டாதான் செமையான இருதயத்தோடு கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீதி என்ன, தேவனுக்கு பயப்படுவதுதான் நீதி, தேவனுடைய உபதேசத்தை கற்றுக்கொள்வதுதான் நீதி, தேவனை பின்பற்றுவதுதான் நீதி. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்குது, நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது செமையான இருதயத்தில் உம்மை துதிப்பேன். நான் உண்மை சமையான இருதயத்தோடு கூட உண்மையான இருதயத்தோடு கூட துதிக்கணும்னாக்கா, நீதி நியாயத்தை முதலாவது நான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் கூட ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நீதிமொழிகள் 6:6 நீதிமொழிகள் 6:6 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, அங்கே எறும்பினிடத்தில் போய் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். எதை போய் கற்றுக்கொள்றது, எறும்பினிடத்தில் போய். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன, சோம்பேறியே நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று வசனம் சொல்லுது. அப்போ ஞானத்தை ஆண்டவர் எதன் மூலமா போதிக்கிறார்னு பார்த்தா, எறும்பின் மூலமா நமக்கு என்ன செய்யறாராம், கற்று கொடுக்கிறாராம். ஏன்னு கேட்டா, எந்தெந்த காலத்துல என்னென்ன வேலையை செய்யணும்ட்டு இப்ப எறும்புக்கு நல்லாவே தெரியும், எந்தெந்த காலத்துல எதை எதில் சேர்த்து வைக்கணும்னு எறும்புக்கு நன்றாய் தெரிகிறது போல, போயிட்டு என்ன பண்ணு, ஞானத்தை எறும்பினிடத்திலே கற்றுக்கொள் என்று அங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த ஏனோக்கு என்று சொன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்று கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலும் ஏனோக்கு என்று சொன்னால் கற்றுக்கொண்டவன் என்று அர்த்தம். அப்போ என்னென்னத்தை நாம கற்றுக்கொள்ள வேண்டும், இவைகள் எல்லாம் கற்றுக்கொண்டால்தான் நாம் எடுத்து கொள்ள முடியும், இவளையெல்லாம் கற்றுக்கொண்டால்தான் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும், இவளையெல்லாம் கற்றுக்கொண்டால்தான் தேவனோடு கூட நாம சஞ்சரிக்க முடியும். ஆகவே முதலாவதாக நாம் இயேசுவை போல கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவதாக பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மூன்றாவதாக இரக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நான்காவதாக அதாவது நுகத்தை ஏற்று மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளும், அடுத்தபடியாக நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தபடியாக ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அநேகம் இருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சியில இதோடு கூட இதை முடிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டா, ஏனோக்கை போல கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தால் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும், ஏனோக்கை போல கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தால் ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ள முடியும், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவாட முடியும். ஆகவே இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து அந்த நித்தியத்திற்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேதத்திலே பார்க்கும்போது முதல் முதலாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் யார் என்று கேட்டால் அதுதான் இந்த ஏனோக்கு.
அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், முதலாவது உலகத்தின் அழிவை குறித்த ஒரு ஞானம் அவருக்குள்ளே இருந்தது. அதை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். அதே நேரத்தில் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை, இப்போ பாருங்க, பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் தரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போலதான் தேவனோடு கூட சேர்ந்த இவர் அந்த தேவ சுபாவத்தை என்ன செய்திருக்கலாம், பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை இவர் என்ன செய்தாரு, கற்றுக்கொண்டு. ஒரு உலக பிரகாரமா ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, பாஸ்டர், டெல் மீ ஹூ ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் ஹூ ஆர் யூ. நண்பர்கள் யார் என்று சொல்லி நீ யார் என்று நான் சொல்லுறேன். ஆமா, இப்ப பாருங்க, அந்த ஏனோக்கு தேவனோடு கூட ஒரு நண்பனை போல சஞ்சரித்ததுனால்தான் நான் நினைக்கிறேன் அவர் அப்படியே மறுரூபம் அடைஞ்சு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கு நாமும் கூட தேவனோடு கூட சஞ்சரிப்போம். அப்படி சஞ்சரிப்போம் என்று சொன்னால் அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல ஒரு நாள் வரும், அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன பாஸ்டர், இதுல அந்த நாட்களிலே முதலாவது ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்னா அது ஏனோக்கு தான். ஆமா, அடுத்தது எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார். இவரை எடுத்துக்கொள்கிற காரியங்கள் வேறுபடுகிறது, எலியாவை ஏனோக்கு எடுக்கிற காரியங்கள் வேறுபடுகிறது. மூன்றாவதாக இயேசு அப்படியே வானத்தில் எடுத்துக்கொள்ள, இவங்க மூன்று பேர் தான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. நாலாவதா எக்கால சத்தத்துல கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களும் உயிரோடு கூட இருக்கிறவர்களும் திருசபையும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இது ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படிவியா வர்றதை பார்க்கும் போது ஏனோக்கு எவ்வளவு கற்றுக்கொண்டிருப்பார், ஏன்னா அவருக்கு கற்றுக்கொண்டவர் என்ற ஒரு பெயர். ஆமா, அப்ப அந்த 300 வருஷம் தேவனோட சஞ்சரிப்பு என்பது சும்மா தேவனோட கூட இல்ல, அவர் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டார். ஆமென். அப்ப நம்ம எந்த இடத்துல வைக்கப்படுறோமோ, ஒரு ஊழியத்தில் இருந்தா கூட அங்க கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ள. ஆமென். கட்டாயமா இருக்கணும். சோ இந்த நிகழ்ச்சியை நீங்க பாருங்க, ரொம்ப அழகா அநேக காரியங்களை அன்பு போதகர் மூலியமா ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அவங்க ஊழிய அனுபவங்களில நிறைய காரியங்களில் நிறைய செய்தி கொடுக்கறத நம்ம கேட்டிருக்கிறோம், நிறைய இடங்களில வசனங்களை பேசுகிறத கேட்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவன் என்ற தலைப்புல நாம் தொடர்ந்து பேசும்போது அந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சிகளில ரொம்ப ஆழமாய் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அதுக்கு காரணம் என்ன, நாம் நித்தியத்துக்குரியவராய் மாற வேண்டும். நித்தியத்தில் வந்து பிரவேசிக்கக்கூடியவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நமக்கு விடைப்பட்டிருக்கிற நாட்கள், இப்போது இருக்கிற இந்த நாட்களை தேவனோடு கூட சஞ்சரிப்பதுக்கு, அப்படின்னா தேவனோடு இணைந்து கற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகையால் ஆயத்தப்பட போகிறோம். ஒன்று, எக்கால் எப்படி இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள் மறித்தோம்னா மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு கூட எழும்புவார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்துல நாம் நிற்கிறோம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறமா தான் உயிரோடு கூட இருக்கிற நாம் அந்த இடத்துல சேர்க்கப்படுவோம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், உயிரோடு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். முதலாவது ஏனோக்கு போறாரு, அடுத்தது எலியா போறாரு, அதுக்கப்புறமா இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு, நாலாவது திருசபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அப்போ அந்த அனுபவத்துக்குள் நாம் வர வேண்டுமானால் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடியவர்களாய் அந்த சுபாவம் நமக்குள்ள எப்போதும் இருக்க தேவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பாருங்க, ரொம்ப அழகா ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டா சொல்லியிருக்கிறாங்க. கீழ்ப்படிதலை குறித்து சொல்லியிருக்கிறாங்க, தேவனுடைய நியாயங்கள் நியாயப்பிரமாணங்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்க, இரக்கத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க, மனத்தாழ்மையை குறித்து சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க, நியாயத்தையும் நீதியும் குறித்து சொல்லியிருக்கிறாங்க, ஞானத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் போது தேவன் தம்முடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த எபிசோட் எனக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது, நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ரொம்ப சூப்பரா இந்த நிகழ்ச்சி போச்சு பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இருப்பது. தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல நாம் மீதியான காரியங்களை ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.